டிகோ செல்ஸ்னு சொல்கிற அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி தான் நம்ம உடம்புலேருந்து வெளியில் வந்த அந்த கிருமிகளை தான் நான் தீவிரவாதிகள்னு சொல்கிறேன். அவங்க வரவங்கள வந்து அப்படியே அடித்து ஒடுக்கி அவங்கள வந்து எந்த அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஹெச்ஐவி என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நம்ம உடம்போட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உடச்சிடும். நமக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இருக்காது. நம்ம வந்து ஹெச்ஐவி கிருமியால் சாவது கிடையாது. யாரும் வந்து ஹெச்ஐவி வந்து கிருமி உள்ளே போய் அந்த ஹெச்ஐவி கிருமியால் யாரும் இறக்கிறது கிடையாது. ஹெச்ஐவி கிருமி என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்போட டிஃபென்ஸ் மெக்கானிஸ்ட்டை அடித்து உடச்சிடுது. அதனால் வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு கிருமி, அவன் ஒரு சப்ப ஆளாக இருக்கலாம், அந்த தகவல் சொல்லுவாங்க, இப்போ அந்த ஒசாமா பின்னாடி மாதிரிலாம் இல்லாமலாம் இருக்கலாம், ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம், அவன் வந்து கூட நம்ம அடிக்கிற அளவுக்கு நம்ம டிஃபென்ஸ் வந்து உடச்சி வச்சுருவாங்க. அவன் வந்து லைட்டாக இங்கே ரெண்டு மூணு பாம்பு போட்டு அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படிலாம் வந்து இந்த ஹெச்ஐவி வந்து ஒருத்தவங்களோட எதிர்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த சமயம் பார்த்து அடிக்கிறது, அதான் ஆப்பர்ச்சுனிட்டி.